காலத்தால் மூவாத கண் இத்தமிழே கவிதை பெருஞ்சுவையில் முன்னை தோன்றிய முதல் மாந்தனுக்கு முகவரி தந்த உன்னை மறந்தோர் வாழும் வாழ்வோ என் கண்ணை பிடுங்கி கழுவேற்றி கொன்றாலும் அனல் நெருப்பில் என் தேகத்தை எரித்தாலும் என் அன்னை தமிழாகிய உன்னை நான் மறவேன் என்று சொல்லி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்போ கொரோனாவிற்கு பின் உலகம். கொரோனாவிற்கு பின் உலகம் கொள்ளும் கிருமி கொரோனாவை இன்னும் என்ன செய்ய போகிறார்? ஆறறிவு உள்ள மனிதர்களுக்கு ஓரறிவில்லா கிருமினி உபதேசம் செய்கிறார். வல்லரசு என்று மார்த்தட்டியவர்களையும் விழிப்பெதுங்க வைத்து விட்டார். சுத்தம் சோறு மட்டுமில்ல, உயிர்ப்புச்சையும் போடும் என்பதை உணர்த்து விட்டார். நம் மூதாதையர்கள் விட்டு சென்ற மூலிகைகளை தேடச் செய்து விட்டார். ஆலய கதவுகளை அடைத்து ஆன்மாவை திறக்க செய்து விட்டார். கைகளை கழுவ வைத்து மனதை தூய்மையாக்கி விட்டார். இருதயமற்று திருந்தவர்களையும் நுரையீரல் வழியாய் பாடம் புகட்டி விட்டார். இந்நிலையில் எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ என்ற பாடல் வரிகள் தான் என் நினைவிற்கு வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பானது மக்களிடையே பெரும்பாலும் பேசப்பட்டு வருகிறது. தீவிரமான முயற்சியும் செயலும் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில நல்ல விஷயங்களுக்கும் இது வழிவகுத்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எடுத்துக்காட்டாக காற்று மாசுபடும் சதவீதம் குறைந்து உள்ளது. மேலும் பணம் ஈட்டுவதையே முழுநேர தொழிலாக கொண்டு செயல்பட்டவர்கள் பலர் தனது குடும்பத்தாருடன் மனிதநேயத்துடன் செயல்படுவதை நம்மால் காண முடிகிறது. வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையோ பல லட்சம், ஆனால் இதிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கையோ இன்னும் சொச்சமாகவே இருக்கிறது. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று கூறி என் சிற்றுரையை முற்றுரையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.